அந்த
உலகத்தில் அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை காத்து ரட்சிக்கும் கருணை கடவுளாக, பாரிகடல் வாசனாக, பரந்தாமனாக, மாய கண்ணனாக, மூர்த்திகளில் ஒருவனாக 10 அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்து ரட்சிக்கும் கருணை கடவுளாக விளங்கிக் கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இன்று என்னையோ கோரி அபயம் அபயம் என்று அபயக்குழு கேட்கிறது. யாருக்கு என்ன வேண்டது ஒன்றுமே புரியவில்லையே. சரி, எதற்காக படைத்தேன்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளும் படைக்க வேண்டும் என்று சுந்தி கமத்தில் இருந்து 5 சிரசோடு அன்பு மகன் பிரம்மனை படைத்தேன். ஆனால் ஒரு சிறு பருப்பட்டு இப்படி அகோர கோலமாக வருகின்றாகி யாரால் எப்படி எந்த விதத்தில் உனக்கு ஆபத்து ஏற்பட்டதையே 5 தினத்தோடு பிறந்தேன். ஏற்பட்ட நிலைமை அவர்களுக்கும் ஏற்பட வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்தால் நம்பிக்கையை பிறக்கும். மகனே பிரம்மா, ஒரு மகனுக்கு ஆபத்தில் ஏற்பட்டால் அந்த ஆபத்திலிருந்து மகனை காப்பாற்றுவது பெற்றெடுத்த தந்தையோட கடமை அல்லவா? அது மட்டுமா, இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கும் கருணை கடவுள் தான். என் மகனுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. என் மகனுக்கு இந்த செயலை செய்தவன் எவனாக இருந்தாலும் உன்னுடைய நிலை அவனுக்கு ஏற்பட வேண்டும் என்று நான் சத்தியம் செய்து தர வேண்டுமா? உன்னை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்ற போகின்றேன்? இந்த நிலை உனக்கு யார் செய்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும். இதுவே சத்தியோ சத்தியோ சத்தியோ. கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்து விட்டீர்கள். இருந்த போதிலும் சத்தியத்தை மீறவே கூடாது. என்னுடைய திற மறுபடுவதற்கு காரணம், இந்த கருணை கிழமை சத்தியத்தை மறந்தால் கிராமர மக்கள் அனைவரும் இழிவாக தொற்ற மாட்டார்களா? தேவர்கள் அனைவரும் இழிவாக பேச மாட்டார்களா? உனக்கு யாரோ இந்த நிலை ஏற்பட்டாலும் அவர்களுக்கும் இந்த நிலை என்னால் ஏற்படும். இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் ஆச்சரியமா கூடிய தக்கை பார்வதா. மூர்த்திகளின் முதல் கடவுளாக செய்யக்கூடிய அந்த பரமனா, அந்த ஈசனா அவதாரி தகாத செயலை செய்து விட்டார். உனக்கு இந்த நிலை ஏற்பட்டதா? மகனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். என் மகனுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை அவர்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். சரி, செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார் மகனே. அடுத்த பிரபியில் என் தங்கைக்கு நான் மகனாக பிறந்து என் தங்கையின் சிரத்தை அறுப்பேன். சிரத்தை அறுத்த அந்த பிரம்மன், இந்த பிரம்மனுடைய சிரத்தை அறுத்த அந்த ஈசன், அந்த முக்கன் படுத்தவனுக்கு பிரம்மத்து தோஷம் பிடிக்க கடவுளே. Hey!
அவன் மூதேவி அரு விடையோ முன்பு நின்று துதுகாதவன் பேஜன் அன் மின்று போல் அன்பு காட்டுபவன் வசப்பன் பசிப்பு உதவாதவன் பாவி இன்னும் சித்தாமலிங்க சுற்றிய வாக்கக்கணக்கே இதை தெரிகின்றது. இந்த காலகத்தில் வசிக்கூடிய சவதக்கணி முனிவருக்கு மனைவியாக ரேணுகா என பெயர் படைத்து செப்பிட்டவர் குறைகளும் இல்லாமல் இருந்தாலும் சுவாமி சுவாமி பேசுகிறேன். சாப்பாடு கொடுத்து விட வேண்டாம். சாப்பாடு தான்
படி முனிவரை மனமுடித்து ஐந்து பிள்ளைகளை பற்றி கற்பு நெறியோடு வாழ்ந்து வருகின்றாய். இப்போது உடைய கற்பின் சோதனை பரிசோதனை செய்ய போகின்றேன். ஆகையினால் ஆகாய மார்க்கமாக கத்தனுடைய காட்சியளித்து உடைய கற்பின நிலைமையை சோதிக்கின்றேன். வரங்கி வர
கற்பின் தன்மையால் உங்களுக்கு மலர் அற்புதம் செய்தேன். அந்த குடத்தில் ஜலம் கொண்டு வந்து மலர்களை பறித்துக் கொண்டு என் பதி ஆகியவரை எடுத்துச் சென்று கொடுத்தால் அனுதினமும் உங்களுடைய மீது எல்லாம் அலங்காரம் செய்து உங்களை வழிபாடு செய்வது வழக்கமா என்று ஆண்டவா, இப்பொழுது நான் மலர் அற்புதம் செய்கின்றேன். என்னுடைய கருத்திற்கு கூட மறுவிலை அப்படியே தரிந்து விழுகின்றது. இதய வீணை தூங்கும் போது புயரநாதம் கேட்போதே,
கனவும் கொண்ட நினைவும் கடல் கடல் அம்மா தாரிய வட்ட மாட்டான். ஏண்டா ஏடா பைய கூட்டாரிய மாட்டான்?
சரி, நான்காவது பிள்ளை அடிக்கிற விசுவாசு அவன் தான் என் மீது எப்பொழுதுமே விசுவாசம் இருப்பான். அப்பா சுவாசு, நமஸ்காரம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் பட்டாயா, மரியாதை பட்டாயா. எதற்காக அப்பா என்ன அழைச்சிங்க? இந்த மூன்று பிள்ளைகளை அடித்து எப்படி என்ன திருக்கிறார்கள் பா? இவன் தான் நல்ல பையன். விசுவாசே சொல்லுப்பா, உன் தாய் தவறு செய்து விட்டான். தாய் தவறு செய்தாங்களா? தவறு செய்து விட்டால என்ன? சாப்பாட்டுல உப்பு இல்லையா? இவ்வளவு பரவாயில்லண்ணா, உப்பு போட்டுக்கலாம். கட்டிய கணவனை மறந்து, கணவனை மறந்து மாற்றாத ஒருவர் மீது ஆசைப்பட்டு விட்டார். என்னப்பா இது? நீ அழகா இல்லையா, அதனால அவங்க ஆசைப்பட்டாங்களா? எனக்கு அழகு இல்லையா? சரி, என்ன தப்பு செய்தாங்க ஆசைப்பட்டு? அதனால இப்ப அவங்க தலையை வெட்டணுமா? பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயின் தலையை வெட்டினா ஊர்ல என்ன பார்த்து என்னப்பா சொல்லுவாங்க? நான் வெட்ட மாட்டேன்பா, நான் வெட்டவே மாட்டேன் அம்மா தலைய. வேணும்னா உன்னை வெட்டுவேன். என்ன வெட்டிட்டு போதல்ல பதனாலா இருக்கும். அவன் தாண்டா செய்வான்.